ராமண்ணன் எந்த யாரை நம்பி எடுத்தோமோ மக்களை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமாக நல்ல நல்ல கருத்துக்களை, சமூகத்துக்கு அவசியமான விஷயங்களை மக்கள் என்னைக்கு கைவிட மாட்டாங்க, ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் ரொம்பவே ரொம்பவே மக்களை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமாக அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ கடந்த இப்போ போன காட்சிகள் வழியாக தெரியுது. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக எங்களோட எமோஷ்னலோட இந்த கதை உலகத்தோட ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்து மக்கள்கிட்ட கேளுங்க ஜெய்சிஜி. அதாவது சொல்றேன், என்னோட எங்களோட வேலை நான் ஒரு படம் எடுத்து காட்டுறது, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். மக்கள் அனலைஸ் டூ மக்கள் தான், அதை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய வேலை மக்கள். அதுக்குள்ள யார் இருக்கா, என்ன இருக்கு, என்ன ஒரு இன்டென்ஸ் இருக்கு, என்ன கதை இருக்கு, எதை உணர்த்துது, என்னவா அது உள்வாங்கப்படுது, அது என்ன என்ன முதல்ல மக்கள்கிட்ட கோருது, முதல்ல மக்கள்கிட்ட அது என்ன கேட்குது, மக்களோட எமோஷனில் தான் அது கேட்குது, மக்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு விவாதிப்பாங்க மக்கள் மட்டும்தான் சொல்லணும். இல்லை, யார்கிட்ட கேட்க முடியுமோ, யார்கிட்ட விண்ணப்பிக்க முடியுமோ அதை அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுதான் விண்ணப்பிச்சிருக்கோம். எப்படி மக்கள்கிட்ட நம்ம மக்களை நம்பி படம் எடுக்கிறோமோ அதை மாதிரி எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட கேட்க முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் பேச முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் வந்து கேள்வி கேட்க, எந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நான் கேட்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு எடுக்கணும் தான் ஆசைப்பட்டு, அதனால தான் அந்த கட்சிக்கு அந்த பேர் வச்சுச்சு. ரொம்ப நன்றி. நிச்சயமா, ஏன்னா இது வந்து இந்த படம் எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். உதய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையை வந்து நிச்சயமா எடுக்க முடியாதோ அப்படியோ பயம் இருந்துச்சு எனக்கு. கதையை வந்து சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சேன், கண்டிப்பா ஒத்துக்கிட்டது. ஒத்துக்க மட்டும் இல்லாம இந்த கதையை பெருசாக்குவதற்கும் இந்த படத்தை வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு. உதய் சார் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ பேர் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் உள்ளே வந்ததுனால மட்டும்தான் இந்த படம் பரவலாக மக்கள் மட்டும் போய் சேர்ந்துச்சு. இல்லைனா இது வந்து இந்த இந்த கருத்து என்னோட ஆசை நிறைவேற்றுமான்னு தெரியாது. ஒரு ஆசையை நிறைவேற்றிய உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்போ ரகுமான் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து இன்டென்ஸாக என்னோடய இன்டென்ஸை புரிஞ்சுக்கிட்டு, என்னோடய எமோஷனை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பலமான அதை பலமான இசையோடு சேர்ந்து ரொம்ப எமோஷ்னலான இசையும் கொடுத்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. அவருக்கும் நன்றி. அவரோட கேமராமேன், என்னோட டீம், என்னோட அஸ்டன்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. அப்போ கீர்த்தி, பகத், வடிவேல் சார், இவங்க மூணு பேருமே எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த எண்ணியம் எனக்காக மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு, இந்த படம் மாரியோட எமோஷனல்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நாலு பேருமே ஒன்றா சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டு நடித்தாங்க. அதோட ரிசல்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். மாமன்னன் படம் இந்த முழு வெற்றியும் மாரிசெல்வன் சார் அவருடைய எழுத்துக்கள், அந்த டீம் கீர்த்தி, சரத், வடிவேல் அண்ணன், ரகுமான் சார், தேனி ஈஸ்வர் சார், நடித்த நடிகர்கள், பணியாற்றிய அத்தனை அவருடைய துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நிறைய ஷூட் பண்ணோம். ஒரு 6 மாதம் 7 மாதம் உழைப்பு. இப்போ அந்த உழைப்பை மக்கள் வரவேற்று அதை கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி. சார், உங்களுடைய கடைசி படமா இருக்கும் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். காலையில இருந்து ரிவ்யூ எடுக்கணும் சரி, உதய் சார் வந்து மீண்டும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மக்கள் வந்து அவங்களுடைய விமர்சனத்துல தெரிவிச்சிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கடைசி படம் நீங்க சொன்னது வந்து உங்களுக்கு பூர்த்தி செஞ்சதா சார், இல்ல மேலும் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? இதே பூர்த்தி செஞ்சிருச்சு. வாய்ப்பு இல்லை சார். சமூகங்களுக்கு நிறைய கருத்துக்கள்
கருத்துக்கள் வருது. இப்போ நிஜத்திலேயே பாத்தீங்கன்னா நிறைய நடக்காம இருக்கு. மக்கள் உணரணும், அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து மக்கள் திருந்தணும். அதற்கு இந்த அரசாங்கம் எப்பவுமே துணை நிற்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாரி சார் நினைச்ச மாதிரியா படம் எடுத்துட்டாரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயம், அவர் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நல்லபடியா சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் உதய் சார், ரமான் சார், மாரி சார், வடிவேல் சார், ஃபஹத், கூட நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்த டைம் ஆயிடுச்சு.